हेलो वनकम एंड वेलकम बैक इनकी नाम 10 स्टैंडर्ड इंग्लिश यूनिट 1 सप्लीमेंट्री द टेम्पेस्ट पार्ट 3 वीडियो दा पाक्क पोरोम इनुडैय पार्ट 1 एंड पार्ट 2 वीडियो पाक्कादवंगा पारुंगा अप्पदान लेसनोड कंटिन्यूशन वंदु उंगलुक्कु पुरियुम पार्ट 2 ल एन्ना पार्थोम अप्पडिना இந்த தீவுக்கு வந்து ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் என்ன ரீசனுக்காக வந்தாங்க அப்படின்ற ஸ்டோரியை வந்து ப்ராஸ்பரோ வந்து மிராண்டா கிட்ட சொல்றாரு அதுதான் பார்த்தோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹெவன் தேங்க் யூ மை டியர் ஃபாதர் செட் மிராண்டா இப்போ வந்து தனியாளா இருந்து தன்னோட பொண்ணை வளர்த்ததால அவர் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களே தனியாக ஒரு குழந்தைய வளர்த்ததுக்கு அதனால மிராண்டா வந்து சொல்றாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நவ் டெல் மீ சார் Your reason for rising this sea storm? என்ன ரீசனால இந்த புயலை இப்ப ஏற்படுத்தினீங்க? ஏன் வந்து தன்னுடைய ஃபாதரியே வந்து சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னா அவர்தான் மாஸ்டர் மாதிரி எல்லா விஷயங்களையும் கத்து கொடுத்துருக்காரு அதனால சார்ன்னு சொல்றாங்க என்ன ரீசனால இப்ப வந்து புயலை ஏற்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நோ தென் செட் ஹர் ஃபாதர் தட் பை மீன்ஸ் ஆஃப் திஸ் ஸ்டார்ம் மை எனிமீஸ் த கிங் ஆஃப் நேபல்ஸ் அண்ட் மை க்ரூயல் பிரதர் ஆர் காஸ்ட் அஷோர் அப்பான் திஸ் ஐலாண்ட் அவர் சொல்றார் கண்டிப்பா நான் வந்து அந்த ரீசனை சொல்றேன் எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுல வந்து என்னோட எனிமீஸ் வராங்க அந்த ஷிப் ஒன்று வந்ததுன்னு சொன்னால அதுல என்னோட எனிமீஸ் வராங்க யாரு நேபல் நாட்டினுடைய கிங்கும் என்னுடைய குரூயலான பிரதர் குரூயல் அப்படின்னா கொடூரமான பிரதர் தம்பியே கூட பிறந்த அண்ணனை கொலை பண்ண நினைச்சாருல அதனாலதான் குரூயல் ரொம்ப கொடூரமான பிரதரும் வராங்க அவங்க ரெண்டு பேரையும் இந்த கரைக்கு சேர்க்கறதுக்காக தான் இந்த தீவில் உள்ள கரைக்கு சேர்க்கறதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன் நான் வந்து இந்த ஸ்டார்மை ஏற்படுத்தினேன் அஷோர் அப்படின்னா அந்த கரை இந்த தீவில் இருக்கக்கூடிய கரைக்கு சேர்க்க தான் நான் வந்து ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஹேவிங் சோ செட் ப்ராஸ்பரோ ஜென்ட்லி டச் ஹிஸ் டாட்டர் வித் ஹிஸ் மேஜிக் வான் அண்ட் ஷி ஃபெல் ஃபாஸ்ட் ஆஸ்லி ஃபார் த ஸ்பிரிட் ஏரியல் ஜஸ்ட் தென் ப்ரெசன்டட் ஹிம்செல்ஃப் பிஃபோர் ஹிஸ் Master, to give an account of the tempest and how he had disposed of the ship's company and though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose. She should hear him holding conversation as would seem to her with the empty air. அதது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ப்ராஸ்பரோ வந்து இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தன்னோட பொண்ணான மிராண்டாவோட தலையில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேஜிக் வாண்ட் வச்சு மேஜிக் வாண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா மந்திரக்கோள் மந்திரக்கோள் வந்து வச்சு ஜென்டிலாக ரொம்ப மென்மையாக வந்து டச் பண்ணுறாரு டச் பண்ணுறது அப்படின்னா தொடுறது தொட்டவுடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறாங்க அப்படி தூங்கிடுறாங்க ஃபாஸ்ட் ஆஸ்லீப் தூக்கத்துக்கு போயிடுறாங்க எதுக்காக அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஸ்பிரிட்டான ஏரியில் கூப்பிடணும் ப்ரெசன்டட் ஹிம்செல்ஃப் பிஃபோர் ஹிஸ் மாஸ்டர் அவர் தானே மாஸ்டர் அவரை முன்னாடி கூப்பிடணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து பொண்ணை தூங்க வச்சிடறாரு எதுக்காக இப்போ வந்து ஏரியில் கூப்பிடுறாரு அப்படின்னா அந்த டெம்பஸ்ட் பற்றி அந்த ஸ்டார்ம் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த ஷிப் என்ன ஆச்சு அதில் உள்ளவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து பொண்ணை வந்து தூங்க வைக்கிறாரு எப்போவுமே அந்த ஸ்பிரிட் வந்து இன்விசிபிளாக தான் இருக்கும் கண்ணுக்கு தெரியாது யாரோட கண்ணுக்கு தெரியாதா அந்த தீவில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ப்ராஸ்பரோ மிராண்டாவும் தான் இருக்காங்க மிராண்டாவோட கண்ணுக்கு வந்து தெரியாது இன்விசிபிள் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது ப்ராஸ்பரோ டிட் நாட் சூஸ் சி ஷுட் ஹியர் ஹிம் ஹோல்டிங் கான்வர்சேஷன் வித் த எம்டிஆர் ஒருவேளை மிராண்டா பார்த்தது அப்படின்னா என்ன நினைக்கும் அப்பா வந்து இந்த எம்டியான ஏர்கிட்ட காத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கும் அதனால எப்பவுமே அவர் வந்து ஏரியல் கிட்ட பேசுறாரு ஸ்பிரிட் கிட்ட பேசுறாரு அப்படின்னு என்ன பண்ணிடுவார்னா மேஜிக் வாண்ட் வச்சு தூங்க வச்சிருவார் வெல் மை பிரேவ் ஸ்பிரிட் செட் ப்ராஸ்பரோ டு ஏரியல் ஹவு ஹாவ் யூ பெர்ஃபார்ம்ட் யுவர் டாஸ்க் அவர் வந்து கேட்கிறாரு உனக்கு கொடுத்த அந்த வேலையை டாஸ்க் அப்படின்னா பணி அந்த பணியை வந்து நீ எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏரியல் கேவ் எ லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்டார்ம் அண்ட் ஆஃப் த டெரர்ஸ் ஆஃப் த மரைனர்ஸ் அண்ட் ஹவு த கிங்ஸ் சன் ஃபெர்டினன்ட் வாஸ் த ஃபஸ்ட் ஹூ லீப்ட் இன் டு த சி அண்ட் ஹிஸ் ஃபாதர் தாட் ஹி சா ஹிஸ் ஜியோ சன் ஸ்வாலோடு அப் பை த வேவ்ஸ் அண்ட் லாஸ்ட் இப்போ ஏரியல் வந்து லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் அந்த உயிரோட்டமான ஒரு உண்மையான விளக்கத்தை வந்து கொடுக்குது அப்படியே லைவாக வந்து சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஷிப்பை பற்றி அந்த ஸ்டார்மை பற்றி எல்லாம் சொல்லுது அதில் உள்ள மெரைனர்ஸ் பற்றியெல்லாம் அதுக்கப்புறம் அந்த புயல் அடிக்கும் போது கிங்கோட சன் நேபல் நாட்டு கிங்கினுடைய சன் அவரோட பேர் என்ன அப்படின்னா ஃபெர்டினன்ட்
அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த ஸ்டாமில் வந்து தவறி வந்து சீக்குள்ளே விழுந்துறாரு, கடலுக்குள்ளே விழுந்துறாரு. அந்த அதனால் அந் அவங்க ஃபாதர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, தன்னோட பையனை வந்து இந்த கடல் வந்து ஸ்வாலோடு விழுங்கிடுச்சு, பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க. பட் ஹீ இஸ் சேஃப். ஆனால் அவன் வந்து என்ன என்னவாக தான் இருக்கான், சேஃபாக தான் இருக்கான். சிட் ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் வந்து சொல்லுது, இனி கார்னர் ஆஃப் திஸ் ஐல் சேட்லி லேமண்டிங் த லாஸ் ஆஃப் த கிங் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். அவன் வந்து இந்த ஐல் இந்த தீவில் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா, ரொம்ப ஒரு கார்னரில் வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்கான், தன்னுடைய ஃபாதரை நினச்சி சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். தட்ஸ் மை டெலிகேட் ஏரியல் செட் ப்ராஸ்பரோ. அதை கேட்டோன்னே ப்ராஸ்பரோவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பிரிங் ஹிம் ஹியர், மை டாட்டர் மஸ்ட் சீ திஸ் யங் பிரின்ஸ். அவர் வந்து சொல்கிறாரு, அவரை வந்து இங்கே அழைச்சிட்டு வா, ஃபெர்டினண்ட் அழைச்சிட்டு வா, என்னோடய பொண்ணு வந்து பார்க்கணும். வேர் இஸ் த கிங் அண்ட் மை பிரதர். அரசனும், நேபாள நாட்டினுடைய அரசனும் என்னோடய பிரதரும் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.